ஸோ வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறிப்பாக நான் சொல்ல போகிறோம் நைட் கிட்ஸ் எல்லாருமே புரியும். சின்ன வயசில் மீட், அதாவது நான்வெஜ் எடுத்துகிட்டு ஒரு லாங் ட்ரைவ் இங்கேருந்து பாட்டி வீட்டு கொண்டு போகிறோம், இல்லைனா ஹாஸ்டல்லேருந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிறவங்க, ஸ்கூலில் லஞ்சுக்கோ இல்லை ஹாஸ்டல் கொண்டு போகிறவங்களுக்கு தன்னோட பாட்டி அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வாலியோ ஒரு பையோ கொடுத்து விடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, கறி துண்டு அப்படி விறகு எரிச்சு போடுவாங்க, கறி அந்த துண்டு அந்த பீஸ் போட்டிருப்பாங்க, இல்லைனா நிலக்கரி இருக்குல்ல அந்த இது இரும்பு தான் போட்டுருவாங்க. இது ஏன் போறாங்க எதுக்கு போறாங்கன்ற நியூஸ் தான் நம்ம இந்த சேனல் நம்ம வீடியோ பார்க்க போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சொன்னா மட்டும் பண்ணிடுவா போறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுவீங்க இல்லை பண்ண மாட்டீங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதை நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இந்த நியூஸ் உங்களுக்கு பார்க்க கேட்க புதுசாக அடிச்சு என்ன ஆரம்ப கேட்போம் நினைச்சிங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க, மற்ற டீட்டெயில்ஸ் வீடியோ ஃபுல்லாக. ஸோ ஹாய் கைஸ், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே, அந்த நான்வெஜ் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்ல, அதுக்கு எதுக்கு நம்ம கறித்துண்டு அந்த மாதிரிலாம் சம்திங் இரும்பு மிளகாத்தூள்லாம் வச்சு விட்றாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே அதை சாப்பிட்ற அவசரம் அது எதுக்குன்னு கூட தெரியாது, தூய் போட்டு போயிட்டே இருப்போம். ஆக்சுவலாக நானும் அப்படித்தான், சம்டைம் ஒரு புக்கில் படித்தேன், இப்போ அது ரொம்ப லாங்காக இருந்துச்சு, சொல்லப்போனால் அது ஒரு மணி நேரம் கதையாகவே போச்சு. அதை வந்து நான் உங்களுக்கு புரியாம நிறைய சயின்டிஃபிக் பேர் இருந்துச்சு, நான் புரியாம ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன், மினிமம் 2 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு பர்சனலாகவே இருக்குது. நான் ஸ்கூல் படிக்க போகும்போது எனக்கு வந்து அந்த லஞ்ச் பேக்கில் கொடுத்து விடுவாங்க, நான்வெஜ் சிக்கன் பிரியாணி எல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா கூட அதில் ஒரு கறி துண்டு இருக்கும், அந்த நான் சொன்ன கறி துண்டு இதெல்லாம் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. இது வந்து நம்ம அன்னைக்கு சாப்பிட்ற அவசரம் தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்போம். இது எதுக்கு அப்படின்னா, அந்த கறித்துண்டு வந்து எரிச்ச கறித்துண்டாக தான் இருக்கும், பட் மேக்ஸிமம் நோட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அது எதுக்குன்னா, அது வந்து எரிஞ்ச உடனே கார்பன் சொல்லி ஒரு வேதி வினை புரிந்து கார்பனாக மாறிடும். இந்த கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட உணவுப் பொருளில் இருக்க வாசனையையும் அதோட மருத்துவ குணத்தையும் வெளியே போகாமல் தடுத்து நிறுத்தும், மற்ற உணவு வெளியே இருக்க விஷவாயுவிலிருந்தும் வரதை தடுத்து நிறுத்தும். ஸோ அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வந்து அப்படியே ஒரு 2 மணி நேரமாச்சு குறைஞ்சது அப்படியே அந்த ஸ்மெல் இருக்க மாதிரி வச்சுக்கிருவாங்க. அந்த நான்வெஜோட ஸ்மெல் அப்படியே தான் இருக்கும், அது கிடையாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நடந்திருக்காது. அந்த எறும்பு அப்புறம் அந்த ஸ்மெல் அடி ஒரு மாதிரி கெட்டு போன ஸ்மெல் அடிக்க எதுவுமே நடக்காது. நீங்க சொல்வீங்க, இப்ப நான் ஸ்விக்கி ஊபர் ஈட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிருக்கேன், ஐயா அதை சொல்லவும் கூடாதோ, ஆர்டர் பண்ணிக்கிருக்கேன், அதெல்லாம் ஸ்மெல் அப்படியே தானே இருக்கு அப்படின்னு. பாக்கெட் பொருள் வேற, பக்குவமா சமைக்கிறது வேற, பாக்கெட் பக்குவம் கரெக்டா இருக்குல்ல, ரைமிங் சூப்பர் ஓகே. இது வந்து இதான் முக்கியமா மேக்ஸிமம் ஒண்ணு. நமக்கு சொன்ன கதை என்னன்னு தெரியுமா, அந்த பிளக் போடுறதுனால பேய் வந்து சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். பேய் நீ வச்சிருக்க பொருள் வந்து பேய் வந்து உனக்கு சாப்பிட்ரும், பேய் சாப்பிட்டு பேய் வந்து அந்த உணவை சாப்பிட்ரும், அதனால அதோட ருசி இல்லாமல் போயிடும் அப்படின்வாங்க. நான் ஒரு 2 முன்னாடி அதை தூக்கி போட்டோன்னு எனக்கு அந்த ரியாக்ஷன் நடந்திருக்கு, அது என்னன்னு சரியா எக்ஸ்பிளேஷன், அதுல வந்து சயின்டிஃபிக்கா சொல்லியிருக்காங்க, நான் தமிழ் எப்படி சொல்றேன்னு குழம்பிக்கிறேன் அவ்வளவுதான். இப்போ வந்து அந்த அதான் பேய் அப்படின்ட்டு அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, விஷவாயுக்கள் அப்படி சொல்லுவோம்ல, அந்த ஸ்மெல் வெறிய போறதா இருக்கட்டும், சில அட்மாஸ்பியர்ல வெளி வளிமண்டலத்தில் இருக்க மற்ற வாயுக்கள் அந்த இதை டிஸ்டர்ப் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல தான் அந்த வாய்க்கு ருசியா மோந்து பார்க்கும் போது நல்லா ருசியோட இருக்கிற உணவோட ஸ்மெல் வெளியே போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே அவங்க வந்து அந்த கறிக்கட்டையை வைக்கிறாங்க. அந்த கறிக்கட்டையோட மீனிங் என்னன்னா, உணவோட பொருளோட உணவை பாதுகாக்கணும், பிளஸ் அதோட வாசனையும் பாதுகாக்கணும், வெளி அட்மாஸ்பியர் இருக்க எந்த ஒரு வாயுவையும் அதை வந்து உள்ள விடாது, அதான் அந்த கறியோட இது. ஸோ நாளை பின்ன உங்கள்கிட்ட யாராச்சும் இது பேய் போக்கி அப்படி இப்படி சொன்னாங்க, மூடநம்பிக்கை சொன்னாங்கன்னா நீங்க இந்த விஷயத்த சொல்லுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, முன்னோர்கள் ஒன்று முட்டாள் இல்லை அப்படின்னு, அந்த வாக்கியத்துக்கு நல்லாவே பொருந்தும். இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா நம்ம ஃபேமிலி ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. வேற என்ன சொல்லணும், வேற எதுவும் அவ்வளவுதான் பேசல, சொல்லப்போனா இது ரொம்ப லென்த்தா இருக்கும்னு சொல்லிதான் நான் அங்கங்க சுருக்கி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ரொம்ப எக்ஸ்பிளேஷன் பண்ணோம்னா வீடியோ ஒரு 5 ஹவர்ஸ் போகும், சாரி 5 மினிட்ஸ் போகும்.